ஆண்டவர் இரட்சகருபாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3 15 கடைசி வரி வாசிக்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி கொஞ்ச நாட்களாக நானும் இனி இனி என்று வார்த்தை பேசி வருகிறோம். இனி அலைந்து திரிவதில்லை, இனி தோய்ந்து போவதில்லை, இனி முள் இராது, இனி வெட்கப்பட்டு போவதில்லை, இனி துஷ்டனுடைய கடந்து இனி இனி பேசிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஒரு இனி என்ற வார்த்தை ஆண்டவர் பேசுவதை கட்டளையிட்டார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு என்று சொன்னால் துன்பம் என்று பொருள்படும். தீங்கு என்று சொன்னால் வேதனை என்று பொருள்படும். தீங்கு என்று சொன்னால் தீமையான காரியம் என்று பொருள்படும். தீங்கு என்று சொன்னால் பயங்கரமான வேதனை என்று பொருள்படும். ஆண்டவர் சொல்கிறார், கடந்த 2011 நீ வேதனை அனுபவித்திருக்கலாம், இந்த 2011 வியாதியை அனுபவித்திருக்கலாம், இந்த 2011 கஷ்டத்தை அனுபவித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2012 இனி தீங்கை காணாதிருப்பாய். 14 வசனம் ரொம்ப அழகா தெரியும். யாருக்கு தீங்கு வராதா? 14 வாசிக்க கேட்போம். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கொடு. எருசலேம் குமாரத்தியே, மகிழ்ந்து களி கொடு, இனி தீங்கை காண மாட்டா. எருசலேம் என்று சொல்லுகிறா. எருசலேம் என்று சொன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. எருசலேம் என்று தேவ பிள்ளை. எருசலேம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. நீ தேவ பிள்ளை அல்லவா? நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை அல்லவா? ஏசப்பா நேசிக்கிற பிள்ளை அல்லவா? உன்னை பார்த்தா சொல்றார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அநேகருக்கு ஒரு கொஸ்டின், கர்த்தர் தீங்கு உண்டாக்குவாரா? தீங்கு ஆண்டு தருவாரா? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:7 வசனம் வாசிக்க கேட்போம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். இவையெல்லாம் நான் தான் செய்கிறேன். எதை? ஒளி, இருளு, சமாதானம், தீங்கு, எல்லாத்தையும் உண்டாக்குறது நான் தான், நான் தான். அப்படின்னா கர்த்தர் தான் தீங்கை ஒருவேளை உனக்கு அனுபவித்திருக்கலாம். நம்ம இதுவரைக்கும் பிசாசு பிசாசு சொல்லுந்தல்லவா, சத்துரு சத்துரு சொல்லுந்தல்லவா. கர்த்தர் தான் ஒருவேளை தீங்கை அனுபவித்திருக்கலாம், தீங்கை உண்டாக்கி இருக்கலாம். அந்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பான், இனி உனக்கு தீங்கு வராது. போதொலி அனுபவித்த தீங்கு நாட்கள். அப்ப ஆண்டவர் கேட்டான், ஆண்டவரே இனி தீங்கு காண மாட்டேனா? அப்ப நாங்க எதை காண்போம்? 3 குறிப்பு சொன்னார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, இனி நாம் தீங்கை காணாமல் எதை இந்த புதிய ஆண்டு காண போகிறோம்? முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:5 வாசிக்க கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். முதல் குறிப்பு, தீங்கை இனி காண மாட்டோம். அதுக்கு பதிலாக தீங்கு நம்ம வெளியே கொண்டு வந்து மறைத்து ஆண்டவர் ஒளித்து வைத்து உயர்த்துவார். அப்ப முதல் குறிப்பு, இனி உயர்வை நீ காண்பாய். இந்த 2012 கர்த்தர் படிப்படியாக உன்னை உயர்த்த போகிறார். இனி தாழ்ச்சி கிடையாது, இனி தீங்கு கிடையாது, கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சங்கீதம் 37:34 வாசிக்க கேட்போம். அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 91:14 வாசிக்க கேட்டு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உபாகமம் 28:14 வாசிக்க கேட்போ, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இதெல்லாம் வாசிக்க கேட்டோம், தலையாக்குவார், உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். என் தேவன் உயர்த்து பிரியமானவளே, எந்த இடத்தில் நீ தீங்கு அனுபவித்தாயோ, எந்த ஏரியாவில் தீங்கு அனுபவித்து வேதனைப்பட்டு மனம் அணிவாக்கினாயோ, அதே இடத்திலே கர்த்தருடைய தீங்கு வெளியே கொண்டு வருகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். அதுக்கு பதில கர்த்தருக்கு கொடுக்க உயர்வையும் மேன்மையும் காண்பாய். இனி நீ உயர்வை காண்பாய். முதல் குறிப்பு, இனி உயர்வை காண்பாய். இரண்டாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 17:17 வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலாம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். ரொம்ப அழகா எளிமையா சொல்றாரு, தீங்கு நான் அனுபவிச்சல, தீங்கு இனிமே எனக்கு வராதான். அதுக்கு பதிலாக தீங்கு வர்றதுக்கு யார் காரணமா இருந்தார்களோ, நீ துன்பம் அனுபவிக்கிறது யார் காரணமா இருந்தார்களோ, நீ தீமையான காரியத்தை நீ அனுபவித்து வேதனை யார் காரணம், அவங்க மேல கர்த்த தீங்க வர பண்ணுவார். அதுவும் சாதாரணமில்லையா, ரெட்டிப்பா வர பண்ணுவாய். அதை நீ காண்பாய்.
தெளிவாக ஆண்டு சொன்னாரு. ரெண்டாவது, உன்னை துன்பப்படுத்தினவர்கள், உன்னை கலங்கடித்தவர்கள், உனக்கு தீங்கு வர வைக்க காரணமாக இருந்தவர்கள், உனக்கு தீங்கு வரணும் ஆசைப்பட்டு யோசித்தவர்கள், அவங்க மேலே தீங்கு வர பண்ணுவேன், ரெட்டிப்பாக வரும், அதை நீ காண்பாய், உனக்கு இனி தீங்க நீ காண மாட்டாய், போதும். 2011 ஃபுல்லாக தீங்கு தான், 2011 ஃபுல்லாக தீமையான காலத்தை அனுபவிச்சல. 2012 ஓ யூ வோன்ட் சி இனி எனி ஈவில் திங்ஸ் இன் யுவர் பர்சனல் லைஃப், இனி உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ பார்க்கவே மாட்டாய். அறிக்கை பண்ணுங்க, இனி நான் தீங்கை காண மாட்டேன், தீங்கு இனி எனக்கு வராது, தீங்கு நாள் கர்த்தர் எனக்கு மூடி வைத்து விட்டார், இனி தீங்க நான் பார்க்கவே மாட்டேன் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் தீங்குக்கு பதிலாக முதலாவது உயர்வை காண செய்வார், இரண்டாவது தீங்குக்கு பதிலாக யார் தீங்குக்கு காரணமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை தீங்கை ரெட்டிப்பாக வர வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் களங்கம் அடைவதும் துன்பம் அடைவதையும் நீ காண்பாய். கடைசியாக சங்கீதங்களின் புத்தகம் 41 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் சேர்த்து வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, தீங்கு நாளிலே கர்த்தர் விடுவித்து தீங்கு இனி அவனுக்கு வராம வைக்காமல் இருந்து அதற்கு பதிலாக கர்த்தர் அவனை பாக்கியவனாக நிறுத்துவார். பாக்கியவான் என்று சொன்னால் பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர். மூன்றாவது ஆவியானவர் சொன்னார், திட்டமா மகனே 2011 ஆண்டு என் பிள்ளைகளை இனி பாக்கியவான்கள் என்று அழைப்பார்கள். நீங்க மத்தியில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவிலி எலுமிரு பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய வரிசையா இருக்கும் இயேசுநாத மலை பிரசங்கத்துல. அதை நீங்க எத்தனை முறை வாசித்தீங்கல்ல, எங்க பிரதர் என்ன எங்க பிரதர் பாக்கியவான் சொல்றான், எனக்கு பேர் சில பேரு பாக்கியவான், பாக்கியராஜ், பாக்கிய உதவி வச்சிருப்பாங்க, ஆனால் பாக்கியமே இருக்காது. நான் ஒன்று தப்பாக சொல்ல, ஒருவேளை எங்கள் டிவி நேரில் யாராவது பேர் வச்சிருக்க போறீங்க, மனசு கஷ்டப்படாதீங்க, நான் தப்பாக சொல்ல, பெயருக்கு ஏற்றபடி அவருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, இனி உன் வாழ்க்கையிலே தீங்கை நீ பார்க்கவே மாட்டாய், அதற்கு பதிலாக சில ஆசீர்வாதங்களை சில நன்மைகளை கொடுக்க போகிறேன், உன்னை பாதுகாக்க போகிறேன், ஜனங்கள் பார்த்து இவன் என்னப்பா இவன் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறான், 2012 பாக்கியவான் அழைக்கப்படுவாய். உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம், இனி உங்க வீட்டில் உங்க ஏழு நீங்க என்னப்பா ஆசை, நீ என்ன என் தம்பியை பார்த்தா தான் சொல்றாங்க, நானும் என் தம்பியும் ஒரு காலத்தில் ரெட்டை வாழ்வு ரொம்ப கஷ்டப்பட்டங்க, எங்க சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கர குடியான வீடு, ஒரு குடிசை ஏழ்மையான வீட்டில் பிறந்தோம். கர்த்தனுக்கு ஆசீர்வத்து எங்க பார்த்தா ரெட்டை ரெட்டை, நீங்க என்னப்பா பெரிய ஆள், கர்த்தரோட எங்கேயோ கொண்டு போயிட்டான். எனக்கு அன்பானவளே, இயேசுவின் நாமத்தை தாழ்மையாக இன்னைக்கு ஜனங்கள் என பாக்கியவான்கள் சொல்லத்தக்க கர்த்தரின் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தீங்க நாங்கள் அனுபவித்தான், ஒழித்து பார்த்தீங்க நாங்கள் பார்த்தோம் தான், இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தனுக்கு ஆசீர்வாத பாத்திரம் வைத்திருக்கிறார். என் செய்தியை முடிக்க ஒருவரே, இனி தீங்கை காணாதிருப்பேன். எருசலேமே மகிழ்ந்து களிக்கூர், சந்தோஷமா இரு, இனி தீங்கை காண மாட்டாய், இனி தீங்க பிறகு என்னத்தை பார்ப்போம். மூன்று காரை சொன்னேன், 1 இனி உயர்வை காண்பாய், 2 இனி சத்துருவுக்கு வரும் தீங்கை நீ காண்பாய், 3 இனி பாக்கியவான் என்று அழைக்கப்படுவாய், இனி தீங்கை காணாது. ஜவமுனுமா இருக்கிறது அப்படியே முடங்கப்படுங்கள், நானே சொல்லி சேர்ந்து ஜபிக்க போகிறோம், இனி தீங்கை காணாது இருப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்துக்கு நன்றி, இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இனி இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில தொழிலில வியாபாரத்தில் தீங்கை பார்க்கவே கூடாது, அதற்கு பதிலாக உயர்வை காண்பார்களாக. அடவரை தீங்கு பார்த்த பிள்ளைக்கு பாக்கியவான இருக்கிற சில பாக்கியங்களை காணதோ செய்ய முடியாது. யாரு தீங்கு காரணம் அவர்கள் மேல் அந்த தீங்கை ரெட்டிப்பா வர வைக்கப்படுது. நான் முதற்கொண்டு இனி இந்த பிள்ளைகள் தீங்கை பார்க்கவே கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். திருமண ஆவாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாமத்தில் அற்புதம் திருமண நாள் குழந்தை இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே.
இனி தீங்கை காண மாட்டீர்கள். God bless you.